மற்றொன்று சமஸ்கிருதம் தந்தை மொழி, தமிழ் தாய்மொழி. ஔவையார் சிறுவயதிலேயே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னை என்பது தமிழ்ச்சொல், பிதா என்பது வடசொல். ஆகையினால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதினால் தாய்மொழி தமிழாகவும் தந்தை மொழி சமஸ்கிருதமாகவும் இருக்கிறது. சமஸ்கிருதம் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி. தந்தையிடம் இருந்துதான் வித்து தோன்றி தாயிடம் வந்து தங்கி நாம் பிறக்கின்றோம். அதே போன்று சமஸ்கிருதத்திலிருந்துதான் எல்லா மொழிகளுக்கும் அது வித்தாக அமைந்திருப்பதனால் சமஸ்கிருதம் உயர்ந்த மொழியாக விளங்குகிறது. இன்றைக்கு பூசை காரியங்களுக்கெல்லாம் சமஸ்கிருதத்திலேதான் நமக்கு இருக்கிறது. ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிற்பசாஸ்திர ஸ்தபதியாரை கூப்பிட்டு இந்த அம்மனுக்கு எப்படி சிலை வடிக்க வேண்டும், சாமிக்கு எப்படி சிலை வடிக்க வேண்டும் என்று சொன்னால் கிரந்தத்திலிருந்துதான் அவன் மந்திரத்தை சொல்கிறான். அப்படி சமஸ்கிருதம் மிக உயர்ந்த மொழியாக இருக்கிறது. சாமியை நம்ம கூப்பிடுறோம், ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சந்நிரோதானம், முத்திரைகள் கொடுக்கிறோம். ஆவே ஆவ் அப்படின்னா வருக. இப்ப என்ன பண்றாங்க, அதை பார்த்துட்டு இதை மொழிபெயர்க்கிறாங்க. எழுந்தருள்க, இருந்தருள்க, தண்டருள்க, கேட்டருள்கன்னு. நாம் நம்மை நாமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பிறரை நோக்கி நாம் வாழக்கூடாது. அந்த வகையில் இன்றைக்கு காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எந்த திருக்கோயிலே போனாலும் ஒரே மொழியிலேதான் மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகிறது. ஆனால் திருமுறைகளை எடுத்து பாடினால் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதத்திலே பாட ஆரம்பிக்கிறார்கள். அந்த கட்டுப்பாடு என்பது, உச்சரிப்பு என்பது நம்முடைய சமஸ்கிருதத்திலேதான் இருக்கிறது. ஆகையினால் அந்த மொழி அழகு மொழியாக விளங்குகிறது சமஸ்கிருதம். மற்றொன்று உயிர் வளர்ப்பு மொழியாக சமஸ்கிருதம் விளங்குகிறது. கணபதிக்கும் அவாமதே கவின் கவீனாம் உபமஸ்திரவஸ்தமம் அப்படின்னா உந்தி முதலாம் உந்தி வழி தோன்றி என்று தொல்காப்பியர் சொல்றார். அப்ப உள்ள உந்தியிலிருந்து தோன்றுகின்ற அந்த ஒளியானது வெளிப்படுத்துவதற்கு இப்ப க அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து தான் தமிழில் இருக்கிறது. ஆனால் இதுல நான்கு க இருக்கு. க க க க அதுக்கு இப்ப என்ன சொல்றாங்க ஆங்கிலத்தில் ஜி ஏ க, ஜிஹெச்ஏ க, கே ஏ கேஹெச்ஏ அப்படியே அது போட்டு இந்த உச்சரிப்புக்குரிய நிலையை மாற்றுகிறார்கள். எழுத்துக்கள் தோறும் அச்சரங்கள் தோறும் வரி வடிவங்களை நமக்கு உச்சரிப்பின் மூலமாக சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரே எழுத்தாக இருந்து இடங்களுக்கு தக்கவாறு தன்னை பதப்படுத்திக் கொள்கிறது தமிழ் மொழி. ஆகினால்தான் இந்த சமஸ்கிருதம் உயிர் ஓட்ட மொழியாக அது கருதப்படுகிறது. அது இறைவனால் அருள் செய்யப்பட்டது. வேதத்திற்கு பொருள் உரைத்த படலம் என்று திருவிளையாடல் புராணத்திலே ஒரு படலமே இருக்கிறது. அதிலே குறிப்பிட்டது போன்று ரிக்கு யஜி சாம அதர்வன வேதங்கள் இறைவனை பற்றி எப்படியெல்லாம் சொல்லுகிறது, இன்றைக்கு விஞ்ஞானத்திற்கு எந்த அளவிற்கு வேதங்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறது என்பதெல்லாம் எடுத்து சொல்லப்பட்டது. சமஸ்கிருதம் என்பது மேல் உயர்ந்த ஜாதியினருக்கு மட்டும் உயர்ந்தது என்று நினைத்துக் கொண்டு அதை பகைமை பாராட்டக்கூடாது. எல்லோருக்கும் இது பொதுவான மொழியாக சமஸ்கிருதம் விளங்குகிறது. அதை மிக அழகாக அவர் சுட்டிக்காட்டினார்கள்.